யோவான் சுவிசேஷம் ஐந்து ஆறாம் அதிகாரத்திலிருந்து செய்தி தியானித்தோம் அந்த ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஐந்தப்ப இரண்டு மீனை கொண்டு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார் ஆகாரத்தை கொடுத்து முடித்த பிறகு என்ன நடந்து தெரியுங்களா பதினான்காம் வசனத்தில் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கத்தரிசி என்றார்கள் பதினைந்தாம் வசனம் ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் ஏசு கிறிஸ்துவை இவர் அற்புதம் செஞ்சதை பார்த்துட்டு இவர் ராஜாவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க யூதர்களுக்கு ராஜா இவர் தாயா இவருக்கு கிரீடத்தை சுட்டி இவர் ராஜாவாக நியமனம் பண்ணிடணும் மக்கள் இருக்காங்க இதை கத்தர் அறிந்து அதற்கு விலகி மலையின் மேல் ஏறி தனியே ஜபிக்க போனார் முழு உலகத்தையும் உண்டாக்கி முழு உலகத்து மக்களுடைய ரட்சிப்பிற்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து தனக்கு ராஜா என்ற ஒரு பதவியே வேண்டாம் என்று சொல்லி விலகி போயிருப்பார் என்று சொன்னால் ஒரு விசுவாசிக்கு எதுக்கு கவுன்சிலர் பதவி வார்டு மெம்பர் எதுக்கு ஒன்றிய கவுன்சிலர் எதுக்கு